எந்த அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்கறீங்க? சொல்லுங்க, அறிக்கை ரைட் எந்த அடிப்படையில விட்டாங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் பதில் சொல்ல முடியும். அதையே வேணும்னு திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர் வேற வழி இல்ல பேசுறதுக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. இந்த பகுதியில் காய்கறி மார்க்கெட், பழம் மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவதற்கு வந்தேன். இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு, பழ மார்க்கெட்டையும் பார்த்தியாச்சு. இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது, என்ன விலை இருக்கு என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கு வறட்சியாக இருக்கிற காரணத்தினால விளைச்சல் சில இடத்துல குறைவாக இருக்குது, அதனால விலை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சியில இருக்கும் போது வந்து இழிவா பேசுறதும், அதே போல எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டா அப்புறம் நீலக்கணி வெடிப்பதும் வேடிக்கை ஆயிருச்சு எடப்பாடிக்குன்னு சொல்லிட்டு திமுக அவர் அறிக்கை விட்டு. எந்த அடிப்படையில் நீங்க கேள்வி கேக்குறீங்க? எதிர்கட்சியை சேர்ந்தவர் வேற வழி இல்ல பேசுறதுக்கு, அதனால இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, அது உண்மை இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடுதான். இன்னைக்கு நாங்க 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்கோம். அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்துற காலகட்டத்தில் பிடித்தும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுத்தோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இந்த 3 ஆண்டுகளில் 2 முறை 6 மாதம் 6 மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்து செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க, தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை, திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை,